வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூலை மாதம் 29ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியில் மிருகசீச நட்சத்திரத்தில் மாலை 6:20 வரையும், பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது துவாதசி திதி மாலை 4:20 வரையும், பிறகு திரியோதசி திதி நடைபெறுகின்றது. இன்றைய திதிக்கு பிரதோஷம் நடைபெறுகின்ற நாள். எனவே சிவ ஆலயம் சென்று சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் மாலையிலே வணங்குவதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வதும் நன்மையும் மேன்மையும் சிறப்பையும் தரும். இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும் நடைபெறுகின்றது. இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது பகல் 12 மணி முதல் 2 மணி வரையும், பிறகு 3 மணி முதல் 4 மணி வரையும், பிறகு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும் சிறப்பாக சுப ஓரைகள் நடைபெறுகின்ற நேரத்திலே உங்களுக்கான சுபகாரியங்களை நீங்கள் செய்யலாம். ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் புதிய சிந்தனைக்கான செயல் வடிவத்தை கொடுப்பதை தவிர்ப்பதுமே நல்லது. இன்றைய எண்ணியல் ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தேதியாகப்பட்டது 29. இரண்டையும் 9 கூட்டினால் வருகின்ற எண் 2 சந்திரனுக்குரிய எண். திங்களன்று சந்திரனுக்குரிய எண்ணாக தேதி அமைந்திருக்கின்றது. சிறப்பு 29/7/2019. இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண்ணாகப்பட்டது 48. 4 8 கூட்டினால் வருகின்ற எண் 3. எனவே எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது குருவும் சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. சிறப்புக்குரிய நாளாக இன்றைய நாள் அனைவருக்கும் இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது பரத்வாஜ மகரிஷியை வணங்க வேண்டும். ஓம் ஸ்ரீம் பரத்வாஜ மகரிஷியே போற்றி போற்றி என்று சிறிது நேரம் தியானம் செய்த பிறகு உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்திற்கு செல்வது நன்மைகளையும் யோகத்தையும் உங்களுக்கென்ற நன்மை யோகத்தையெல்லாம் அந்த மகரிஷியாகப்பட்டவர் கொடுப்பார். இன்றைய நாளிலே வருகின்ற யோகங்கள் எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் மிதுனத்தில் புதனுடைய வீட்டிலும், புதனாகப்பட்டவர் சந்திரனுடைய வீடான கடகத்திலும் இருந்து சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். மேலும் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது பிருகுமங்கல யோகமாகும். குருவுக்கு கோணத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் குருமங்கல யோகத்தையும் தருகிறார்கள். ஆனால் குருவுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன், சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் குரு இருப்பது சகட யோகம் என்பார்கள். ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அனைவருக்கும் இருக்கும். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மேஷராசி. உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் என்கிற கடகத்தில் நீச்சம் பெற்றாலும் அவர் சுக்கிரன் சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுகின்ற யோக அமைப்பு, சதுர்கேந்திரத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை பெறுகின்ற இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதும், 3க்குரிய புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும், 3, 4 பரிவர்த்தனை பெறுகின்ற இன்றைய நாள் முயற்சிக்கேற்ற சுகத்தையும் தன லாபத்தையும் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சரியான சிந்தனைகள் இருக்குமா என்றால் நிச்சயமாக இன்றைய நாள் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று சனியோடைய வக்ரப்பார்வை பெறுவதனால் மனதிலே தடுமாற்றங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் புதிய சிந்தனைகளுக்குரிய செயல் வடிவத்தை கொடுப்பதை சற்று தாமதப்படுத்துங்கள். பண விஷயத்தில்
சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் தற்பொழுது வாக்குறுதியை கொடுத்து அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மனோநிலையில் நீங்கள் பணத்தை செலவிட்டீர்கள் என்றால் அவை உங்களுக்கு திரும்ப வருவது கடினம். எனவே பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நலத்தில் சற்று ஆரோக்கியம் இருக்கும் என்றாலும் மனதிலே குழப்பங்கள் இருக்கும். பதற்றத்தோடு எவற்றையும் செய்துவிடலாம் என்று ஒரு முனைப்பை காட்டக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும், அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திரனுடைய சந்திரனாகப்பட்ட செவ்வாயுடைய சாரத்தில் பயணம் செய்வது நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் என்றாலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு வெற்றிகளை கொடுப்பார். ஆனால் மனோகாரகன் என்கின்ற சந்திரனோடு சேர்க்கப் பெறுகின்ற இன்றைய நாள் சற்று மனதிலே குழப்பத்தையும் கொடுப்பார். எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை எவற்றையும் சிந்தித்து செயல்படுவதே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயோடைய சேர்க்கை பெறுகின்ற இன்றைய தினம் மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மேலும் உங்களுடைய எண்ணங்களுக்குரிய செயல்கள் வடிவத்தை கொடுக்கின்ற அமைப்பிலே அவற்றுக்குரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்பெற்றீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற நலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வார்த்தையிலே சற்று நிதானம், எந்த ஒரு செயலிலும் பக்குவம், இனிமை இவை தேவை. அவ்வாறு நீங்கள் அயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகள் இல்லாத தினமாக இருக்கும். குருவால் ராசியாதிபதி பார்க்கப்படுகின்ற இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத தினமாகவே இருக்கும். கணவன் மனை உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வதும் குழந்தைகளால் சந்தோஷம் மற்றும் உடல்நலத்தில் சிற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பக்குவமாக தேவையற்ற விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற அமைப்பிலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடமாகப்பட்ட துலாம் திதி சுனி ராசியாக வருகின்ற இன்றைய தினம் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இரண்டாம் இடத்தில் சந்திரன், இரண்டாம் இடத்துக்குரிய புதன், மூன்றாம் இடத்தில் சந்திர புதன் பரிவர்த்தனையாகப்பட்டது தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. செயல்களிலே வேகம் இருக்கும், சிந்தனைகளிலே தெளிவு இருக்கும், எவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் மிகுதியாகவே இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுடைய திட்டமிடலுக்குரிய வெற்றிகளும் உங்களோட முயற்சியில் எவ்விதமான தடைகள் இல்லாமல் உங்களோட உழைப்புக்கேற்ற நலன்களையும் வளமை வலிமையும் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. மேலும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மூன்றாம் இடத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அவர்களை பார்வை செய்கின்றார். பொதுவாக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கோச்சார ரீதியாக இருப்பதும் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் கோச்சார ரீதியாக இருப்பதும் சாரீர ஆரோக்கியம், செல்வாக்கு உயர்தல், மதிப்பு மரியாதை கிடைக்கும் பெறுகின்ற சூழ்நிலை இவையெல்லாம் இருக்கின்றது. மித்திர லாபம், பந்து லாபம் இவெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த நாளை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் ராசிக்கு யோகாதிபதியான சனியுடைய பார்வையை பெறுவது நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முயற்சிக்கேற்ற தனலாபத்தை பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு மிக அற்புதமாக மிக வேகமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் இருக்கக்கூடிய, சுறுசுறுப்பாக செயல்பட்டு இனிமையான பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் இருக்கின்றது. உடனத்தின் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மேலும் கணவன் மனை உறவிலே மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களில் எவ்விதமான பகைமை இல்லாத ஒரு தினம், எண்ணத்தை ஈடேறக்கூடிய ஒரு மனோதிடம் இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாகவே இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாகப்பட்ட மகரம் திதி சூனிய ராசியாக வருகின்றது. நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இவை தெரிவிக்கின்றது. மேலும் ராசியாதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் பஞ்சமாதிபதியான சுக்கரனுடைய சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை பெறுகின்றார்.
செவ்வாயும் சூரியனும் அவர்களோடு சேர்க்கப் பெறுகின்ற நிலை. கோபத்தை மட்டும் சற்று கட்டுப்படுத்தினீர்கள் என்றால், ராசியாதிபதி இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ராசியிலே ஒன்றுக்கும் இரண்டுக்கும் பரிவர்த்தனை என்பது சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய, செயல்களிலே வேகத்தை கொடுக்கக்கூடிய, எவ்வித விஷயத்தையும் தெளிவாக மிக அற்புதமாக திட்டமிட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஒரு மனோநிலையும் அவற்றுக்குரிய பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் திட்டமிடலுக்கான வெற்றி, முயற்சிக்கேற்ற நலன், உழைப்பிக்கேற்ற பலன், இவையெல்லாம் இன்று அற்புதமாகவே இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த யோகத்தையும் சிறந்த லாபத்தையும் பெறுவீர்கள். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, மனதிலே தெளிவான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய, சுறுசுறுப்போக ஒரு உற்சாகத்தோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வார வேலை நாட்களில் முதல் வேலை நாளான இன்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக. மேலும் கணவன் மனை உருவாகப்பட்டதிலே அன்பு, குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் இவ்விதமான பகைமை இல்லாத தினம். உங்களுடைய கோபத்தை கண்டு மற்றவர்கள் உங்களிடம் பயப்படுவார்களே ஒழிய நீங்கள் எவருக்கும் பயப்படாத ஒரு சூழ்நிலை. இவையெல்லாம் இன்று உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் 12 விரயத்தில் வக்ர சனியுடைய பார்வை. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் தேவையற்ற கருத்துக்களை திணிக்காமல் தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. பொதுவாக ராசியாதிபதி 12 இருப்பது நல்லதல்ல. மேலும் அவர் ராகுவோடு சேர்க்கை பெற்று வக்ர சனியுடைய பார்வையை பெறுகிறார். குருவோடைய தொடர்பு அற்ற நிலையில் இருக்கின்றார். உங்களுடைய ராசியிலே யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சூரியன், சுக்கிரன், புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். ஆகையால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதானம், பக்குவம், இனிமை எந்த ஒரு செயலிலும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவற்றின் மூலம் எவ்விதமான தடைகள் இல்லாதவாறு இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். எனவே நலன் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வது உங்களுடைய மனதின் அமைப்பில்தான் இருக்கின்றது. மேலும் கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளால் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை, ஆனால் கோபத்தை அவர்களிடம் காட்டிவிடாதீர்கள். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பக்குவமாக அவர்களிடம் பழகுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கருத்துக்கள் கேட்டால் கூட இன்று அவற்றை தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று இனிமையான செயல்களால், இனிமையான சொற்களால் உங்களுக்குரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, 3 இடமாகப்பட்ட துலாம், 6 இடமாகப்பட்ட மகரம் திதி சூனிய ராசியிலாக வருகின்ற இன்றைய நாள் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் சந்திரன் செவ்வாயான யோகாதிபதியுடைய சாரத்தில் பயணம் செய்வதும், சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுவதும் இன்றைய தினம் மேன்மையும் நன்மையும் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. செயல்களிலே சுறுசுறுப்பு இருக்கும். வித்தியாசமாக சிந்திப்பீர்கள். அவற்றுக்கான செயல் வடிவத்தை குறிப்பீர்கள். உழைப்பிக்கேற்ற முயற்சியை காட்டுவீர்கள். அந்த முயற்சியால் நலன்களை பெறுவீர்கள். திட்டமிடுதலுக்குரிய காரியங்களை வெற்றிகரமாக முடித்து காட்டி இன்றைய நாள் நற்பெருமை, நற்செயல் இவையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த யோகத்தையும் தன லாபத்தையும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். அவற்றினால் உங்களுக்கான மதிப்பு உயரும். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனை உறவாகப்பட்டதிலே மகிழ்ச்சி நிலமும் சிறப்புகள் இருக்கின்றது. சந்திரனால் சனி பார்க்கப்படுவதும், சனி சந்திரனை பார்க்கப்படுவதும் மனதிலே குளிர்ச்சி இருக்கும். எனவே கணவன் மனை உறவிலே அன்பு இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்விதமான பகைமை காட்டாதவாறு இன்றைய நாள் அமையும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக,
வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, தர்ம கர்மாதிபதி யோகம் 11 இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை, மேலும் 10 இடத்துக்குரிய புதன் 11 இடத்தில், 11 இடத்துக்குரிய சந்திரன் 10 இடத்தில் பரிவர்த்தனை, சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய நன்மைக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். செயல்களே சுறுசுறுப்பும், எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக சிந்தித்து அவற்றுக்கான முடிவை மிக வேகமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் மிகுதியாகவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த தனயோகம், தனலாபம், லாபாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியான சந்திரன் புதன் பரிவர்த்தனை, குரு இவர் மூன்றிலிருந்து சுக்கிரனையும் புதனையும் பார்வை செய்கின்றார். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகத்துக்குரிய நாளாக, எவ்விதமான செயல்கள் செய்தாலும் அவை கடினமாக இருந்தாலும் முடித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல், இவை உங்களுக்கு இயல்பாக இன்று அதிகமாக இருக்கும். சிந்தனைகளுக்குரிய வெற்றியை பெறுவீர்கள். திட்டமிடுதல் அற்புதமாக கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள். முயற்சிக்கேற்ற நலன்களையும் உழைப்புக்கேற்ற பலன்களையும் பெறுவீர்கள். கணவன் மனைவி உருவாகப்பட்டதே மகிழ்ச்சி தழும்பும். குழந்தைகளால் சந்தோஷம், அன்பு, உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் பகைமை இல்லை. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, மிக அற்புதமான யோகத்துக்குரிய மேன்மைக்குரிய வெற்றிக்குரிய நாளாக இன்று உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 10 இடத்தில் பாக்கியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதும், குருவோடைய பார்வை பெறுவதும், மேலும் சூரியன் மற்றும் செவ்வாய் 10 இடத்தில் இருப்பதும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துக்குரிய புதன் பகவான் 10 இடத்தில், 10 இடத்துக்குரிய சந்திர பகவான் 9 இடத்தில், 9 10 பரிவர்த்தனை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை அற்புதமாக நீங்கள் பெறுகிறீர்கள். அந்த யோகமாகப்பட்டது யோகங்களிலே முதன்மையான யோகம். எனவே 2 இடத்தில் குரு, 3 இடத்தில் சனி கேது, இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி இன்று திதி சூனிய ராசியாக வந்தாலும் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற இன்றைய நாள் மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த தனயோகத்தையும் சிறந்த தன லாபத்தையும் பெறுவீர்கள். புதிய சிந்தனைகள் செயல்படுத்துவீர்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே, அவற்றிலே நீங்கள் மேன்மையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக வேலை நாட்களின் முதல் நாளான இன்ற திங்கட்கிழமை உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. செயல்களிலே அற்புதம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக மகிழ்ச்சியோடு செயல்படுவீர்கள். மற்றவர்கள் புகழக்கூடிய நற்செயல்களையும் செய்வீர்கள். பெருமை மேலோங்கும், உங்களுடைய செல்வாக்கு உயரும். இன்றினால் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கின்றது. கணவன் மனைவி உருவாகப்பட்டதிலே மகிழ்ச்சி தழும்பும், அன்பு மிகுதியாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை இல்லை, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். இன்றைய நாள் உங்களுடைய திட்டமிடலுக்குரிய வெற்றி, உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன், உழைப்பிக்கேற்ற நலன், எவற்றிலும் வலிமையும் வளமையும் கொண்ட மனோநிலை, இவையெல்லாம் இயல்பாக இன்று அற்புதமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, சந்திராஷ்டமம், இன்றைய நாள் சற்று மௌனத்தையும் எந்த ஒரு செயலிலும் நிதானத்தையும் கடைபிடிப்பதே நல்லது. வெளியூர் பயணம் செல்வது, புதிய ஒப்பந்தங்கள் போடுவது போன்றவற்றை இன்றைய நாள் தவிர்ப்பதும், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற பாக்கியாதிபதி சில மனக்குழப்பங்களையும் மனசஞ்சலங்களையும் தடுமாற்றத்தையும் கொடுப்பார். மேலும் அவர் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிற இன்றைய நாள் எவற்றிலும் உங்களுடைய கருத்தை திணிக்காமல் உங்களுடைய செயல்களே கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால், இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானம்,
கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வது, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும் என்றாலும் அவர்கள் மீது கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டும். எனவே இன்றைய நாள் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். முடிந்தால் இரவு இன்று நீங்கள் சிவபெருமானை வணங்கிவிடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற அட்டமாதிபதி ராகுவோடு சேர்க்கை பெறுகின்றார். அட்டமஸ்தானத்தில் ராசிக்கு யோகாதிபதிகள், மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் வரையத்தில் எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் இருக்கின்ற இந்த நிலையிலே கிரகங்கள் சற்று நிதானத்தையும் எச்சரிக்கையும் தேவை. உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட மகரம் திதி சூனி ராசியாக வருவது, வார்த்தையிலே நிதானம் வேண்டும். எந்த ஒரு செயலிலும் சற்று முன் யோசனையோடும் செயல்படுவது உங்களுக்கான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எவற்றிலும் பண விஷயத்தில் மற்றும் முன் யோசனையோடு இருக்க வேண்டும். ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவதே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காமல் உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான நன்மைகள் பெறுவீர்கள். உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கை வேண்டும். கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனதிலே இன்று ராகுவோடு சேர்க்கை பெறுகின்ற மனோக்காரர்களான சந்திர பகவான் மனதிலே தடுமாற்றத்தை கொடுப்பார். எனவே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயுடைய சாரத்தில் மாலை வரை சந்திரன் பயணம் செய்கின்றார். பிறகு ராகுவோடைய சாரத்திலே பயணம் செய்து ராகுவோடு சேர்க்கை பெறுகின்றார். எனவே நிதானத்தை கடைபிடிப்பது இன்று நல்லது. கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்வதும், குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது, உற்றார் உறவுகள் நண்பர்களும் சற்று பகைமை காட்டாமல் இருங்கள். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்க என்று பார்க்கின்ற பொழுது, ஆறுக்குரியவனும் ஏழுக்குரியவனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய புதனே ஒன்பதாம் இடத்துக்குரியவர், அவர் யோகாதிபதி. எனவே சந்திரனோடு பரிவர்த்தனை பெறுகின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான சுக்கிர பகவான் புதனோடு சேர்க்கை பெறுவது, ஐந்துக்குரியனும் ஒன்பதுக்குரியும் சேர்க்கை என்கின்ற யோகத்தை பெறுகின்றீர்கள். சுக்கிரன் செவ்வாயாகப்பட்ட சேர்க்கை பிருகு மங்கள யோகம், அவை உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு, ஆறாம் இடத்தில் ராகு. மேலும் இன்றைய நாள் என் கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மைகளையும் வெற்றிகளையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நிலையாகவும், மனநிலையிலே தெளிவான சிந்தனைகளும் சீரான எண்ண ஓட்டமும் இருக்கும். சுறுசுறுப்போடும் எந்த ஒரு செயலையும் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அற்புதமாக உங்களுடைய முயற்சிக்கேற்ற நன்மையை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் வெற்றிக்குரிய ஒரு நாளாகவும் இருக்கின்றது. மேலும் பண விஷயத்தில் எந்தவிதமான பிரச்சனைகள் இன்று இருக்காது. உடல்நலத்தை நல்ல ஆரோக்கியம், எவ்விதமான தட்டுமுட்டு தடங்கள், சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் இவ்வாறு இல்லாத நிலை இன்றைய நாள் உங்களுக்கு. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய திட்டமிடலுக்குரிய வெற்றி, உழைப்புக்கேற்ற நலன், முயற்சிக்கேற்ற பலன் இவையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அற்புதமான நாளாக இருக்கின்றது. குடும்பத்தில் கணவன் மனை உறவிலே சிறப்புகளும் அன்பும் இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர் நண்பர்களையும் இவ்விதமான பகமை இல்லாத ஒரு தினம். ஆனாலும் உங்களுடைய ராசி திதிசூனிய ராசியாக இன்று வருகிறது. எனவே சிந்தனைகள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும், அவசரமாக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பதும் நல்லது. இவையெல்லாம் மனதில் பதிய வைத்து கொண்டு உத்தியோகம், தொழில் வியாபாரம் இவற்றில் இருப்பவர்கள் எவ்வித விஷயத்திலும் பதட்டத்தை காட்டாமல் சற்று பக்குவமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை செய்து செய்தீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் மகிழ்ச்சியும் இனிமையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் செவ்வாய் வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நிலையிலே ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்ற அவர் சுக்கரனுடைய சாரத்தில் பயணம் செய்கின்றார். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும்.
தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகளையும் தன லாபத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கருத்துக்களை திணிக்காமல் இருப்பதே நல்லது. மேலும் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது. கணவன் மனை உறவிலே பாதிப்புகள் இல்லை, சஞ்சலம் இல்லை, அன்பு தான் இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவுமிக நண்பர்களும் எவ்விதமான பகைமை இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திர பகவான் செவ்வாயுடைய சாரத்தில் பயணம் செய்கின்றார். ஆனால் சனியுடைய பார்வையும் பெறுகின்றார். எனவே மனதிலே சற்று குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றை மிக விரைவாக வெளியே வந்து தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்து விடுவீர்கள். இவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றம் மற்றும் இரக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனால் இறுதியிலே நன்மையே நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி நண்பர்களுக்கு எவ்வாறு இருக்கின்ற தினம் என்று பார்க்கின்ற பொழுது, நான்காம் இடம் என்கின்ற கேந்திரத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் இடத்திலும், ஐந்தாம் இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் நான்காம் இடத்திலும் வந்து 4-5 பரிவர்த்தனையாகப்பட்டது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பையும் வெற்றியையும் மேன்மையும் கொடுக்கும். 8-ஆம் இடமாகப்பட்ட துலாம் திதி சூனிய ராசியாக வருவது உங்களுக்கான விபரீத ராஜயோகம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றீர்கள். எனவே இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக சிந்திப்பீர்கள். 9-ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதியான குரு மேன்மைகளை கொடுப்பார். மேலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான தான் அமர்ந்திருக்கின்ற வீட்டுக்குரிய செவ்வாயை பார்வை செய்வதும், சூரியனையும் சுக்கரனையும் புதனையும் பார்வை செய்வதும் யோகத்தையும் மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய திட்டமிடுதல் சரியான பாதையில் செல்லும். அந்த திசையிலே சென்று உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றிகளை பெறுவீர்கள். உழைப்பிக்கேற்ற நலன்கள் மிகுதியாகவே வலிமை வளமை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள், யோகங்கள், செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான வேலை நாட்களில் முதல் நாளான இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லாதவாறு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும், கணவன் மனை உறவிலே அன்பும், குழந்தைகளால் சந்தோஷமும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பகைமை இல்லாத தினமும், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், மனதில் தெளிவான சிந்தனை, தெளிவான ஒரு தெளிந்த நீரோடி போன்ற ஒரு செயல்பாடுகள், இவையெல்லாம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நற்பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு செயல்கள், இவையெல்லாம் பாராட்டை பெற்று இன்றைய நாள் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போவீர்கள். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்குரிய இன்றைய தினப்பலன்கள். இன்றைய தினத்துக்குரிய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய பலன்களை கண்டோம். இவை இன்றைய தினத்துக்கு மட்டுமே. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் வாயிலாக தசாபுத்தி அந்தரங்களின் மூலமாகவேத்தான் உங்களுடைய யோக பலன்கள் அறியப்படும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து தசாபுத்தி அந்தரங்கள் மூலமாக எத்தகைய யோக பலன்களை பெறுவீர்கள், மந்திரம், யந்திரம், தந்திரம் எவை நீங்கள் கூற வேண்டும் என்பதை எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.